மனம் புதிதாவதை குறித்து பேசி வருகிறோம். மைண்ட் ரெனவேஷன் எடுத்து பேசி வருகிறோம். நம்முடைய ஆவி ரெனவேட் ஆகாது. ஆவி என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த நிமிடமே ஆவி புதி சிருஷ்டிப்பாக மாறுகிறது. மனது உள்ள இருக்கிற ஆவி எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த சத்தியத்தை கேட்க 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 அந்த சாயலாக மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூமாய்கொண்டே வருகிறது. அது ஒரு ப்ராசஸ். இது ஒரே நாளில் நடக்கிற காரியம் கிடையாது. எந்த அளவுக்கு ஆவியில் எப்படி இருக்கிறோமோ, ஆவியின் தன்மை என்னவோ, அதை குறித்து தேவனோட வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, அதை கேட்க கேட்க அந்த சாயலாகவே மாற ஆரம்பிக்கிறோம். எண்ணங்கள் மாற்றமடையும் பொழுது வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக ஆரம்பிச்சிடும். விழுந்து போன உலகத்தில் இருந்தோம், ஒரு விதமான கலாச்சாரத்தில் வாழ்ந்திருப்போம். நமக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தது, நம்முடைய வாழ்ந்த விதம், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய கலாச்சாரம், இதன் விளைவாக நம்ம மனதில் ஒரு மைண்ட் செட் இருக்கிறது. இப்படித்தான் வாழ்க்கை என்றால் இப்படித்தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கிறது. அந்த மைண்ட் செட்டை தேவனோட வார்த்தையை கொண்டு இடமாற்றம் செய்ய வேண்டும். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஃபர்னிச்சர் வாங்குறீங்கன்னு நினைக்கிறீங்க, புது ஃபர்னிச்சர் வாங்குறீங்க. ஏற்கனவே பழைய ஒரு ஓட்ட ஃபர்னிச்சர் கொஞ்சம் கிடக்குன்னா அது மேலே தூக்கி போட முடியாது இல்லையா? அதை தூக்கி வெளியே போட்டுட்டு புது ஃபர்னிச்சர் வைக்கணும். அதே போல் இதுக்கு முன்னாடி இருந்த பழைய எண்ணங்கள், பழைய குப்பைகள், உலக எண்ணங்கள் எல்லாம் வெளியே அகற்றி தேவனோட வார்த்தைகளால் நம்முடைய எண்ணங்களை என்றைக்கு புதுப்பிக்கிறோமோ அன்றைக்கு வாழ்க்கை உள்ள இருக்கிற ஆவியின் தன்மையைப் போல வெளி வாழ்க்கை ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் சொன்னார்ல, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இதை பார்க்கலாம் பெரிய காரியங்களை செய்வான் என்று அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மாம்சமாக மாற ஆரம்பித்துவிடும். வாழ்க்கையில் இடுக்கத்தில் இருப்பது, கஷ்டத்தில் இருப்பது, துன்பத்தில் இருப்பது நமக்கு தெய்வ சித்தம் அல்ல. சங்கீதக்காரன் சொல்கிறான், நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தாருங்கிறான். என்னைக்கு விசாலத்தில் வர முடியும் என்றால், என்னைக்கு மனம் விசாலமடையுதோ, எண்ணங்கள் விசாலமடையுதோ, அன்னைக்கு எல்லாம் நெருக்கத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து விசாலத்துக்கு வர முடியும். அன்னைக்கு தேவன் சாலமன்ட்ட வந்து கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்குறார். கடற்கரை மலனத்தனியான மன விருத்தி வேணும்னா, மன விருத்தி அடைந்து விட்டதென்றால் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் விருத்தி உண்டாக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு மக்களுடைய மனதின் பிரச்சனை என்னதென்றால், மன விருத்தி அடையலை. மனம் விருத்தி அடைய விடைய தேவனுடைய வார்த்தை கேட்ட விதத்தில் மனதும் எண்ணங்களும் சிந்தைகளும் நம்முடைய யோசிக்கிற விதம் மாற்றமடைய உங்களுடைய எல்லைகள், சாத்திய கூறுகள் மாற ஆரம்பிச்சிடும். லிமிட் கிடையாது. லிமிட் இல்லாத வரம்பற்ற வாழ்க்கைங்கிறது வாழ்க்கையின் சாத்தியமாக மாற ஆரம்பித்து விடும். ஒரு வகையான மீனை குறித்து சொல்கிறாங்க. அந்த மீன், அதாவது இந்த வளர்க்குற மீன், ஒரு சின்ன 2 அடி தொட்டியில் வளர்த்திங்கன்னா அந்த 2 அடிக்கு அளவுக்கு அது வளருமா? ஒரு 10 அடி தொட்டியில் வளர்த்து விட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வளர ஆரம்பிக்குமா? தொட்டி சிறுசுன்னா அது வளர்ற விதமும் சிறுசு, தொட்டி பெருசுன்னா அது வளர்ற விதமும் பெருசாயிரும். அதே போல் உங்கள் எண்ணங்கள் பெரிதடைய பெரிதடைய ஒரு வாழ்க்கை விரிவடைந்து கொண்டே இருக்கும். எண்ணம் விரிவடைகளை, சிந்தை விரிவடைகளை என்றால் ஜபிக்கலாம், உபவாசிக்கலாம். எண்ணங்களுக்கு ஏற்ற விதத்தில் தான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அதனால் அந்த என்னோட வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படித்தான் இருப்பான். எண்ணங்களுக்கு மேலே உயரவே முடியாது. எண்ணங்கள் என்றால் உலக எண்ணங்களை சொல்ல, நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிறாரே தெய்வீகமான எண்ணங்கள், அந்த எண்ணங்களால் நம்முடைய எண்ணங்கள் ஆட்கொள்ளப்படும் பொழுது அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையின் செயலாக பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டுமல்ல, எந்த எண்ணம் உங்களை டாமினேட் பண்ணுகிறதோ, அதாவது ஏதோ ஒரு எண்ணம் சொல்லலை, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வருது. ஆராதனை பண்ணும்போதே 1008 எண்ணங்கள் வந்துச்சு. அந்த எண்ணங்களை சொல்லலை, வந்து போகிற எண்ணங்களை சொல்லலை. எந்த எண்ணம் உங்களை டாமினேட் பண்ணுகிறதோ அந்த எண்ணத்துக்கு நேராக உங்கள் வாழ்க்கை வந்து போக ஆரம்பிக்கும். சும்மா வந்து போகிற எண்ணங்களில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வரும், ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் போகும். எந்த எண்ணம் வந்துச்சு, எந்த எண்ணம் போச்சு தெரியாது. கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு என்ன யோசிச்சோம் தெரியாது, இதை யோசிச்சானா தெரியாது. அப்படி மேலோட்டமாக யோசிக்கிற நினைவுகள் இல்லை. எந்த எண்ணம் உங்களை டாமினேட் பண்ணி உங்களை உந்தி தள்ளுகிறதோ அது கேற்ற விதத்தில் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன எண்ணுகிறோம், ஜெயிக்கிறவர்களாக, மேற்கொள்ளுகிறவர்களாக, வெற்றி பெறுகிறவர்களாக, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக எண்ணணும் என்றால் அந்த எண்ணத்துக்கு ஏற்ற விதத்தில் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். அது எண்ணத்தை எப்படி எடுப்பது? தேவனோட வார்த்தை. தேவனோட வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற படங்கள், பிக்சர்ஸ். தேவனோட வார்த்தை என்னங்க? தேவனோட வார்த்தைங்கிறது தேவனுடைய நினைவுகள். என்னை குறித்து அவர் என்ன எண்ணுகிறார், என் குடும்பத்தை குறித்து என்ன எண்ணுகிறார், என் தொழிலை குறித்து என்ன எண்ணுகிறார், என்
ஊழியத்து குறித்து அவர் என்ன எண்ணுகிறார் என்று அவருடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்க கேட்க அது என்னை தாக்க தாக்க அந்த எண்ணத்துக்கேற்ற விதத்தில் வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சு விடும். அதனால தான் எண்ணங்கள் மாறுவது முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய பிரதானமான காரியமே என்னதென்றால், ரட்சிப்புக்கு அப்புறம் தேவன் உங்களுக்கு இவ்வளவு செய்திருக்கிற படியினாலே சகோதரரே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவாங்க. கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிவுரம் சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அந்த பகுத்தறியத்தக்கதாகங்கிற வார்த்தை என்றால் அதில் வாழத்தக்கதாக, சும்மா ஓ பகுத்தறியர் கிடையாது, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு போறதில்லை, அதில் வாழத்தக்கதாக தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னது என்பதை அறிந்து அதில் வாழத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையினால் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவாங்கள். இந்த பூமியில் வாழுகிறோம், பூமியில் தேவன் தன்னுடைய சித்தத்தை நம்மூலமாக நிறைவேற்ற விரும்புகிறார், பிசாசும் தன்னுடைய விருப்பத்தை நம்மூலமாக நிறைவேற்ற விரும்புகிறான். ரெண்டு பேருமே அப்படியே வந்து இந்த பூமியில் செயல்பட முடியாது. சரீரம் இருக்கணும், சரீரத்தின் மூலமாக தான் செயல்பட முடியும். ரெண்டு பேருமே தங்களுடைய எண்ணங்களை நமக்குள்ள வைக்கிறாங்க. பிசாசு தாழ்வின் எண்ணம், விரக்தியின் எண்ணங்கள், அவமானத்தின் எண்ணங்களை கொண்டு வரான். கர்த்தர் ஜெயிக்கிற எண்ணங்கள், மேற்கொள்ளுகிற எண்ணங்கள், வெற்றி பெறுகிற எண்ணங்களை கொண்டு வருகிறார். அவமானத்தின் எண்ணம், தோல்வியின் எண்ணம் இது உள்ள வந்துருச்சுன்னா பெட்ரோல் டங்கில் பெட்ரோல் உழுகிறது மாதிரி நீங்கள் ஓட்டி போயிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாமே ஈயை நோக்கி போயிட்டு இருக்கும். அப்புறம் வாழ்க்கை ஈயினாயிரும். எண்ணம் ரொம்ப முக்கியங்க. எந்த எண்ணம் உள்ளே ஆதிக்கம் செலுத்துகிறது, எந்த எண்ணத்தை உள்ளே விடுகிறங்கிற ரொம்ப முக்கியம். அதனால தான் வீட்டை போட்டு போட்டு காக்கிறது போல நம்முடைய எண்ணங்களை காக்க வேண்டும். அதனால தான் மத்தியில் சொன்னார், டேக் நோ தாட், கண்ட எண்ணத்தை எடுக்காத சரியான எண்ணத்தை எடு. எண்ணத்தை எடுக்க வேணாம் சொல்லலை, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை எடுக்க வேணாம். காட்டு புஷ்பத்தை பாரு, ஆகாயத்து பறவைகளை பாரு, அதுக்கு சோறு போறோன்றான் நிச்சயம் உனக்கும் சோறு போடுவேன், அந்த எண்ணத்தை எடுனர். நான் சொன்னதை விளங்குச்சிங்களா? தேவனுடைய வார்த்தை முழுவதும் நம்மை குறித்து தேவன் காண்கிற விதம் தான் தேவனுடைய வார்த்தை. தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார்? பிரயோஜனமானவர்களாக பார்க்கிறார், உருப்படுகிற ஆளாக பார்க்கிறார். நீலாம் உருப்பட மாட்டேங்கிறான் இல்லையா? அது உலகம் நம்ம பார்க்குற விதம், மற்றவர்கள் பார்க்குற விதம். தேவன் நம்ம உருப்பிடுவோம், ஜெயிப்போம், மேற்கொள்வோம் தான் தேவன் பார்க்கிறார். இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோமே சொல்லலை, இருப்போமே சொல்லலை. தேவன் நம்மை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்? ஜெயித்து கப்போடு அப்படி போஸ் கொடுக்குற மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. நம்ம எப்படி பார்க்குறோம்? உலகம் சொல்லுகிற படத்தை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறங்கிறது ரொம்ப முக்கியங்க. நிருபம் முழுவதும் சொல்கிறார் இல்லையா, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், அவருக்குள், பிரியமானவருக்குள். ஏன் இந்த வார்த்தை வருது என்றால், தேவன் உங்களை அப்படித்தான் பார்க்குறார். தேவன் பார்க்குற விதத்தில் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்றால், அந்த படம் நம்மை ஆதிக்கம் செலுத்தி விட்டதென்றால், அந்த படத்துக்கேற்ற விதத்தில் வாழ்க்கை அவுட்கம் வர ஆரம்பிச்சிடும். அதே ஒன்றாம் நேரத்தில் தேவன் வந்து பேசுகிறார், இது உண்டாவதாக, அது உண்டாவதாக சொல்லுகிறார், சொன்னபடி ஆயிற்று, சொன்னது நல்லது என்று காண்கிறார். சும்மா வந்து பேசினார், அப்படியே யோசிக்காமல் பேசினாராங்க. பர்பஸ் சொல்கிறோம் இல்லையா, பர்பஸ் என்றால் ப்ரீ போஸ், போஸ் கொடுக்குறது இப்போ தான் எல்லாருக்குமே தெரியும்ப்பா. அப்பா செல்ஃபி வந்ததுக்கப்புறம் விதவிதமாக போஸ், அதில் சித்தம் என்ன நிறையா, கடல் அங்கே ஆபத்தான இடத்துலாம் போஸ் கொடுக்குறான். அதான் போஸ் கொடுக்குறது. பர்பஸ் என்றால் ப்ரீ போஸ், முன்னாடியே ஒரு காட்சியை கண்டு அந்த காட்சியை பேசுவது, அதான் பர்பஸ். அதே போல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுங்கிற இதெல்லாம் ப்ரீ போஸ், ஏற்கனவே போஸ் கொடுத்தாச்சு, அந்த போஸை பார்த்துட்டு நீங்கள் போஸ் கொடுக்கணும். இல்லைங்க, சில வந்து சினிமாக்காரன் கொடுத்த போஸ் மாதிரி அவன் பார்த்துட்டு போஸ் கொடுக்குறான் இல்லையா, அதே போல் இது தேவன் உங்களை வைத்திருக்கிற போஸ், இந்த போஸை பார்த்துட்டு அதுக்கேற்றத்தில் போஸ் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை மாறிடும். தேவன் உங்களை ஜெயிக்கிறவராக பார்க்குறார். பிசாசு நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதை பார்க்க சொல்லுவான். மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவரை பார்த்து பிசாசு சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால்ங்கிறான். நீ தேவனுடைய குமாரனா இப்படி செய்யி, இப்படி செய்யலைன்னா என்ன கிடையாது, தேவனுடைய குமாரன் இல்லை. நான் இப்படி செஞ்சாலும் இப்படி செய்யலைன்னாலும் தேவனுடைய குமாரன்,
நான் சொன்னது விளங்குச்சுங்களா? நான் செய்கிறதுனால அப்படி கிடையாது, நான் தேவனுடைய பிள்ளை, அதனால இப்படி செயல்படுகிறேன். என்னுடைய நிலை என்பது, என்னுடைய பொசிஷன் என்பது மாற்ற முடியாதது. பிசாஸ் என்ன சொல்லுவான், நீ செய்கிறதா நீம்மா, நான் செய்கிறது நான் அல்ல, நான் என்னவா இருக்கிறனோ அதை காண காண அதை போல மாற ஆரம்பிக்கிறேன். புரியுதாங்க? அதனாலதான் வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 10 தேவனை அறிகிற அறிவுக்கு விரதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் சிறைப்பிடிங்க. ஒரு எண்ணம் வருதா, ஹேண்ட்ஸ் அப் சொல்லிருங்க, ஹேண்ட்ஸ் அப், அசையாதே. ஹேண்ட்ஸ் அப்னா என்ன அர்த்தம்? அப்படி நின்றன், லாக் போட்டு தூக்கி உள்ள போட்டணும். அப்புறம் கிறிஸ்து கல்வாரி சிலுவை என்ன செஞ்சாரோ அந்த எண்ணங்களை தியானிக்க ஆரம்பிக்கணும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலுக்கு சிறைப்படுத்துறவரா இருக்க வேண்டும். அப்படி வந்துட்டீங்கன்னா ஜெயிக்க ஆரம்பிச்சிடலாம். வேதம் முழுவதும் என்னது? நம்ம குறித்த படம்ங்க, தெய்வீகமான படம். சங்கீதம் 3:8 சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஷேலா அப்படி மனப்படமா வச்சிருக்கீங்க பாருங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. அந்த ஷேலா அந்த இடத்துல விடக்கூடாது. ஏன் ஷேலா? நின்று யோசி. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் இங்க இருக்கு, என் தலையில் இருக்குது. நின்று யோசி, சும்மா அப்படி படிச்சுட்டு போகாத. நான் தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவன், தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவன், தேவனுடைய ஆசீர்வாதம் என் தலையின் மேல் இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசி, அதை படமா பாரு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை, தேவனோட அனுகூலம் இருக்கு, ஒத்தாசை இருக்குது என்று கொஞ்சம் நின்று யோசிங்கிறாரு. எத்தனை பேர் யோசிக்கிறாங்க? இப்படி யோசிக்கிறாங்க, வேற எதையும் யோசிக்கிறாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஜெயிக்கிறவன், மேற்கொள்ளுகிறவன், அதை நின்று யோசிங்க. சங்கீதம் எடுங்களேன், சங்கீதம் 5:12 கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வத்து, காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நம் நீதிமான் அப்படித்தானே? கர்த்த நம்மை ஆசீர்வத்து, காருண்யம் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்கிறார். இது வெறும் வசனம் இல்லை, நம்மை குறித்து தேவனோட பிக்சர். தேவன் நம்மை பார்க்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவனா பார்க்கிறார். தயவினால் நம்மை நாலா பக்கமும் சூழ்ந்திருக்கிறவனா கர்த்தர் பார்க்கிறார். நீ அநேக மக்கள் ஏன் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கல, முன்னேறலனா, எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆசீர்வதிக்கப்படுவதற்கு 7 வழிகள், என்னென்னமே 7 வழிகள் சொல்றாங்க. அன்னைக்கு மனைவி ஏதோ ஒரு யூடியூப்ல பார்த்துட்டு சொன்னான், பரலோகம் போவதற்கு 7 வழிகள். எப்படி 7 வழியை பிடிச்சாங்க? எப்படியும் 7 காரணத்தை சுற்றி வச்சு 7 கொண்டு வந்துறாங்க. ஏன்ட்ட கேட்டிங்கன்னா, பரலோகம் வரதுக்கு 2 வழிகள், ஒன்று ரசிக்கப்படணும், செத்து போகணும். 2 வழி தான், ஒன்று இயேசுவை ரசகராக ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கப்புறம் போனால் போயிடலாம். இதுக்கு எதுக்கு 7 வழின்னு சொல்லி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, ஏன்னா அவனை போக விடக்கூடாது. அவனை வந்து நொந்து நூலாக்கி குற்ற உணர்வுக்குள்ளே கொண்டு வந்து தேவன் அவனை காண்காத காரியங்கள்லாம் அவனை காண வைப்பாங்க. தேவன் அவங்களை எப்படி பார்க்குறாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவனாக பார்க்குறாருங்க. கிறிஸ்துவுக்குள் உன்னதத்தில் தன்னோட கூட உட்கார்ந்துருக்கிற ஆளாக பார்க்குறார் அவர். அப்படி பார்க்கும்போது நீ பரலோகம் போவியாண்ணா? இப்போ நீங்கள் சிறுவிழித்தூர் உட்காந்துருக்கீங்க அப்படித்தானே? நீங்கள் சிறுவிழித்தூர் போவீங்களா? அப்படி நான் கேட்டேன்னா எனக்கு என்ன, எனக்கு சம்திங் ராங்னு அர்த்தம். எனக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை அர்த்தம். நீங்கள் உன்னதத்தில் கிறிஸ்துவுடனே கூட உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் பரலோகம் போயிட்டீங்க. உங்கள் ஆவி வந்து பரலோகத்திலும் இருக்கிறது, பூமியிலும் இருக்கிறது. உங்கள் சரீரம் தான் பூமியில் மாத்திரம் இருக்கிறது. ஆவி வந்து எல்லை இல்லாததுங்க. தேவன் காண்கிற விதத்தில் உங்களை காருங்க. நீங்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தயவை பெற்றவர்கள். போகிற இடமெல்லாம் எனக்கு அனுகூலம் உண்டா இருக்குன்னு பாருங்க. ஒரு இடத்துல வாசல் திறக்கப்படலையா, கஷ்டமா இருக்கா, எல்லாரும் முடியலங்கிறீங்களா? ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தயவினால் சூழ்ந்திருக்கிறவன். மற்றவர்களுக்கு முடியாது, எனக்கு முடியும். ஏனென்றால் நீ முன்னாடி இருக்கிறீர், பட் தயவு முன்னே செல்லுகிறது. அப்படி சிந்திச்சுட்டு போங்க, காரியம் நடக்கும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். என்றால் தயவு வேலை செய்யுதுன்னு அர்த்தம்.
ஆபிரகாம் கத்தர் ஆசீர்வதிக்கிறாருங்க, வெறும் 318 பேர். மூணு ஆர்மி அடிக்கிறான், 318 பேரும் யுத்த வீரர்கள்ங்க. என் வீட்டில் இருக்கிற யுத்த வீரர்கள் ஆர்மி அடிச்சுட்டு வரான். ஆர்மி அடிச்சுட்டு வந்த உடனே மெல்கிசேதேக்கு சொல்லுகிறாரு, உன்னதமான தேவனோட ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆபிரகாமே இது மாம்ச பலத்தில் செஞ்சது கிடையாது, ஆசீர்வாதத்தினால் உண்டது. அதே ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறது. பக்கத்தோட சொல்லுங்க, நான் நீதிமான், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனுடைய தயவு அனுகூலம் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையின் பங்காக இருக்கிறது. ஆமேன், ஆமேன். வேற யாரும் உங்களுடைய டெஸ்டினியை, உங்களுடைய இலக்கை நிர்ணயிப்பதற்கு இடம் கொடுக்காதீங்க. என் டெஸ்டினி எப்படி இருக்கும்? நிறைவாக இருக்கும், மகத்துவமாக இருக்கும். நீதிமானுடைய வெளிச்சம் அதிகமாக பிரகாசிக்கும். அப்படியே நாளுக்கு நாள் பிரைட் ஆகிட்டே இருப்போம். அப்படித்தான் என் வாழ்க்கை ஆகிட்டே இருக்கிறது. பின்னாடி திரும்பி பார்க்குறேன், பின்னாடி திரும்ப பார்த்ததை காட்டில் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கேன், இன்னும் நல்லா இருப்பேன். ஒரு காலத்தில் ஒரு சண்டே ஞாயிற்றுக்கிழமை காசு இல்லை, சுத்தமாகவே இல்லை. காணிக்கை வந்தால் மதுரைக்கு போகலாம், வந்த காணிக்கை வெறும் 27 ரூபா. அதான் அன்னைக்கு மதுரைக்கு பஸ் காசு 27 ரூபா தான். அது அன்னைக்கு நிலை. அந்த நிலையில் கூட என்னை நான் தோல்வியற்றவனாக, தோக்குறவனாக நான் பார்க்கவே இல்லை. கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் என்னுடைய மனது முழுவதும் நான் ஜெயிப்பேன், மேற்கொள்ளுவேன், வெற்றி பெறுவேன், அந்த எண்ணம் தான் என் மனதில் இருந்துச்சு. ஒரு நாள் கூட பண கஷ்டம் வரும், துன்பம் வரும், இன்றைக்கே இந்த நிலையில் இருக்கிற நல்ல கல்யாணம் முடிச்சுட்டோம்னா என்ன ஆகும் நினைக்கவே இல்லை. எங்கள் மாமா ஃபோன் பண்ணி கேட்டார், தம்பி உங்களுக்கு வருமானம் என்னன்னு கேட்டார். அப்படிலாம் கேட்கணும், கேட்டு தான் பொண்ணு கொடுக்கணும், சும்மாலாம் கொடுக்கக்கூடாது. தம்பி வருமானம் என்னன்னாரு. அப்படித்தாங்க தெளிவாக இருக்கணும். நான் விசுவாசத்தில் கொடுத்துட்டேன்னு சொன்னோம்னா அப்புறம் விசுவாசத்தில் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். விசுவாசத்தில் தான் கொடுத்தீங்க, அப்புறம் விசுவாசத்தில் கொடுத்துட்டே வாங்க. எங்கள் மாமா கரெக்டாக கேட்டார், தம்பி எவ்வளோன்னாரு. அப்போ நான் அப்படியே யோசிச்சு பார்த்தா 5000 பக்கத்தில் தேரிச்சு. இப்போ 5000 மூச்சு கூட விட முடியாது. அந்த நிலையில் கூட நான் தோல்வியை நினைக்கலை. கல்யாணம் முடித்தோம்னா சச்சு வாடகை கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும். மனதில் ஜெயம் மட்டும்தான் இருந்துச்சு. எந்த எண்ணம் என் மனதில் இருந்ததோ அந்த எண்ணத்தினுடைய விளைவாக என் வாழ்க்கை மாறிச்சு. உலகம் உங்களை தன்னுடைய மோல்டுக்குள்ளே கொண்டு வந்து உங்களை அப்படியே அமுக்க பார்க்குங்க. ஃபிலிப் டிரான்ஸ்லேஷன் அதான் சொல்லுது, அப்படி இருக்க சகோதரரே, உங்களை மனம் புதிதாகிறதுனாலே மறுவமாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கு பார்த்தீங்களா. அது ஃபிலிப் டிரான்ஸ்லேஷன் சொல்லும் பொழுது இந்த உலகம் உங்களை அப்படி நசுக்கி பிழிந்து தன்னுடைய அச்சுக்குள்ளே கொண்டுவதற்கு இடம் கொடுக்காதீங்க இருக்கு. உலகம் தன்னுடைய எண்ணங்களை கொடுத்து, சிந்தையை கொடுத்து உங்களை அப்படி நசுக்கி பிழிஞ்சு அது மோல்டில் வச்சிடும். நீ என்ன அப்படித்தான்ன்றோம், விடக்கூடாது. உலகம்னா வெற்றினா தோல்வி, தோல்வினா வெற்றி, மேடுனா பள்ளம். ஒரு கீபோர்டே பாருங்கள், வெள்ளைக்கட்டையும் கருப்பு கட்டையும் இணைஞ்சு தான் கீபோர்டு. வெள்ளைக்கட்டையாகவே இருந்தால் மியூசிக் வராது. வெள்ளைக்கட்டை இருக்கணும், ஒரு கருப்பு கட்டை இருக்கணும், அப்படின்னா தான் வாழ்க்கை. அதனால தான் ரொம்ப பேர் உருப்பிடாமே போயிட்டாங்க. கீபோர்டுக்கு நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவன் செய்வது எல்லாம் வாக்கியம். தேவனுடைய எண்ணங்கள் உங்கள் எண்ணங்களாக மாற 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 வெளியே 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம். உள்ள ஜெயம் இருந்ததென்றால் வெளியே ஜெயம் கன்ஃபார்மாக வரும். 112 படித்து பாருங்கள், துச்செய்தை கேட்கறதுனால் அவன் பயப்பட மாட்டான், அவனுடைய இருதயம் கத்தரை நம்பி ஸ்ட்ராங்காக இருக்கும். 1000 துச்செய்தியை கேட்கலாம், 1000 துச்செய்தியை பார்க்கலாம், ஆனால் அவன் அசைக்கப்பட மாட்டான். ஏன் அசைக்கப்பட மாட்டான்? உள்ள இருதயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கான் வார்த்தையில். எதுக்கட்டும் அசைஞ்சிடக்கூடாதுங்க. 1000 பிரச்சனை வரலாம், 1000 சவால்கள் வரலாம், கத்தரை நம்பி திடனாக இருக்கீங்கன்னால் எல்லா சிறையிருப்பும் மாறும். காணப்படுகிற வேலை அல்ல. பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா, மினி ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டு பேருக்கு மினி ஸ்டேட்மெண்ட்டு மினிமம் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது, மினிமம் பேலன்ஸ் தான் காமிக்குது. அப்படி இருந்துச்சுன்னா பார்த்துட்டு ஆண்டவரே காணப்படுகிறவில்லை அல்ல, இது மாறும் அப்படின்னு சொல்லணும். அப்படி போகக்கூடாது,
இவ்வளவுதானா அங்க மாறும், கட்டாயம் மாறும். ஒரு காரியம் காணப்படுகிறதா மாறும். டாக்டர்கிட்ட போறீங்க, ரிப்போர்ட் கொடுத்தாரு, தூக்கி பாருங்க, தெரியுதா வியாதின்னு தெரியுதா, அப்ப காணப்படுகிறதா மாறிடும். காணப்படுகிறது மாறும், காணாத ஆவி மண்டலத்திலுக்கு ஒன்று கூட மாறாது. எண்ணங்கள் முழுவதும் தேவருடைய எண்ணங்களால் நிறைந்திருக்கிறது என்றால் நாம் தோக்க முடியாது, ஜெயிப்போம். கிறிஸ்தவனா யாருங்க? ஜெயிக்கிறவன் தேவனுடைய எண்ணங்களால் தன் எண்ணங்களை மாற்றி அமைக்கிறவன். இந்த புத்தகம் இருக்கு இல்லையா, இந்த புத்தகம் ரொம்ப முக்கியங்க. நம்மை குறித்து தேவன் எழுதின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் பார்க்கும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் என்ன சொன்னாரோ எது சொன்னாரோ யோசிக்க வேணாம். இதில் எழுதப்பட்டிருக்கெல்லாம் தேவன் நினைக்கிறது சொன்னது. நான் ஜெயிப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு தேவன் வைத்திருக்கு தெய்வீகமான வழிகள், நோக்கங்கள். ஜெயிக்கணுமா, முன்னேறணுமா, தேவனோட வார்த்தைக்கு முதல் இடம் கொடுங்க. அதான் பிரதானமானது, ஃபைனல் அத்தாரிட்டி. நான் ஆரம்பத்துலேருந்து இதைத்தாங்க வச்சுட்டு வரேன். தேவனோட வார்த்தை தான் முதல்ல, இல்லை ஜெபம் முதல்ல, ஜெபம் முதல்ல கிடையாது, வார்த்தை தான் முதல்ல. வார்த்தை தான் உங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லிச்சு. முதல்ல என்னது? வார்த்தை. வார்த்தை பிடிச்சு பாருங்கள், வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். மத்தை திருப்போம், மத்தை 13, மார்க்கு 4, லூக்கா 8. இதில் எல்லாமே விதைக்கிறவனை குறித்த ஓமை சொல்லுகிறது. இது மூணுமே தேவனோட ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்த ஓமைகள். ஒரே நாளில் 10 ஓமை சொல்கிறார். 10 மத்தை 13, மார்க்கு 4, லூக்கா 8, மூன்றுலையும் ஒரே நாளில் 10 ஓமைகள் சொல்கிறார். இந்த 10 ஓமைகளும் ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்று சொல்லுகிற ஓமைகள். தாம் நாம் ராஜ்யத்தின் மக்கள், அப்படித்தானே? என்னங்க ராஜ்யத்தின் மக்கள் நீங்கள். இந்த ராஜ்யத்தின் மக்கள் வாழ்க்கையில் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகி முன்னேறி போகிறாங்க என்பது சொல்லுகிறது தான் அந்த ஓமைகளே. அதில் இருக்கிற மாதிரி தான் வாழ்க்கையும் இருக்குது. அந்த மெத்தடில் தான் வாழ்க்கை போகுது. முதல் நிலையில் இருக்கக்கூடாது, நாலாவது நிலைக்கு வந்துடணும். 4 லேண்டு சொல்கிறாரு. முதல் லேண்டு வழிகறியே விதைக்கப்படுகிறது. அதில் வந்து அந்த விதை வேர் கொள்வதற்கு இடமே இல்லை, அதனால் அது பலன் இல்லாமல் போகிறது. ரெண்டாவது கொஞ்சம் மண் இருக்கிற இடத்துல விதைக்கப்படுகிறது, அது வேர் கொள்வதற்கு அங்கே இடமே இல்லை, அதனால் அதுவும் பலனெலாம் போச்சு. மூணாவது இடம் வேர் கொள்ளுது, வேர் கொண்டுருச்சு, வேர் கொண்டு உள்ளே போயிருச்சு, கனி கொடுக்க முடியாத அளவுக்கு நெருக்கி போடுகிறது. நாலாவது நல்ல லேண்டு 30, 60, 100 பலன் கொடுக்குது. ரொம்ப பேசிக் பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் தெரியலைன்னா உங்களுக்கு எந்த பிரின்சிபல் தெரியாதுன்ட்டார். இது தெரியாதா? எதுவுமே தெரியாதுன்ட்டார் ஆண்டவர் சொன்னாருங்க. இது தெரியலன்னா எதுவுமே தெரியாது, இது தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் தெரிஞ்சு. அதனால் இன்றைக்கி தெரிஞ்சுக்குவோம், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த வாரம் கொஞ்சம் போவேன். மார்க் 4, மார்க் 4 எடுத்துக்கங்க, மற்ற 13 வாங்க வச்சுக்கோங்க, ரெண்டுக்குமே போயிட்டு வருவோம். 1 வசனத்திலிருந்து, அவர் மறுபடியும் கடலோரத்தில் போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் உட்கார்ந்தார், ஜனங்கள் எல்லாரும். இதுதான் கரெக்டான பொசிஷன். நீங்கள் அப்படி மாறி போச்சு பாருங்க. நீங்கள் ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க, நான் நின்றுட்டு இருக்கேன், அப்படியே மாறிடுச்சு. அதாவது தப்பு கிடையாது, எப்படி இளைப்பாறுதலோடு உட்காருங்க. நீங்கள் மீட்பில் என்ன செஞ்சதோ அதை இளைப்பாறுதலோடு உட்காந்து கேளுங்க. ஆனால் அவர் உட்காந்தார், ஜனங்கள் நின்று கேட்டாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியக்கார், அவருக்கு அதே உடம்பு விடலையா, அவங்க சபை மக்கள்கிட்ட கேட்டாராம், நான் உட்காந்துக்கிட்டு பேசவான்னு கேட்டாராம். உடனே சபை மக்கள் சொன்னாங்களா, நாங்கள் படுத்துக்கிட்டு கேட்கவானாங்களாம். இது வந்து ஒருத்தர் சொன்னார், மற்றவங்களாம் சிரித்தாங்க. எனக்கு வந்து அப்போலாம் எந்த சபை மக்கள்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு முடியலன்னா, ஐயா நீங்கள் தாராளமாக உட்காந்துங்கன்னு சொல்லுவாங்களே தவிர நாங்கள் படுத்துக்குவான்னு கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் தூக்கி வெளியே வீட்டில் நல்லா படுத்துக்குப்பான்னு சொல்ல வேண்டியதான். அப்படி யாருமே கேட்க மாட்டாங்க. அன்றைக்கி வந்து அவர் உட்கார்ந்தார், ஜனங்கள் நின்றார்கள். கீழே வாசிப்போம். அவர் அநேக விசேஷங்களை ஓமையாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான்.
அவன் விதைக்கையில் சில விதை வழிகறியே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பச்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது, அதற்கு ஆழமான மண்ணில்லாதனாலே சீக்கிரத்திலே முளைத்தது. வெயில் ஏறின பொழுதோ தீந்து போய் வேறில்லாமையால் உடர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள் இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 130, 160, 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். சொல்றார், சொன்னதுக்கப்புறம் யாருக்குமே விளங்கலை, சீசர்களுக்கும் விளங்கலை. விவசாய கல்வி நடத்தலை, விவசாயம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்கலங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரு. சீசர்களுக்கும் விளங்கலை, மற்றவன் விளங்காமே போயிட்டான். ரொம்ப பேருக்கு சொல்கிறாரு, ரொம்ப பேர் ஆ அப்படியா அப்படின்னு போயிட்டான். அப்படி போகக்கூடாது. விளங்கலைன்னா என்ன செய்யணும், கேள்வி கேட்கணும். எனக்கு பேதுரு ரொம்ப பிடிக்கும், புரியலன்னா என்ன செஞ்சிருவார், கேள்வி கேட்பார். இது என்னன்றார், புரியலன்னா கேள்வி கேட்கலாம். நீங்கள் உன்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் ஒரு மனதில் ஒரு காரியத்தை புரிஞ்சு வச்சுருப்பீங்க, இது என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. புரியலையா கட்டாயம் கேட்கணும். மத்தேயு 13:10 வாசிக்கிறேன். அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு ஓமையாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கும் அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களுமாய் இருக்கிறபடியால் நான் ஓமைகளாக அவர்களுடனே பேசுகிறேன். ஏசியாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. ஏன் ஓமையாக பேசுறீங்கன்னு கேட்குறாரு. அவர் பேசின எல்லா ஓமைகளும் அவங்க வாழ்க்கையில் நடைமுறையில் இருந்த சம்பவங்களை எடுத்து பேசுகிறார். அன்னைக்கு எது அவங்களுக்கு வழக்கத்தில் இருக்கிறதோ அந்த சம்பவத்தை எடுத்து பேசுகிறார். அன்னைக்கு எப்படி விதைத்தார்கள் என்றால், ஒன்று ஒன்றா நடமாட்டாங்க, பொட்டியில் வச்சு விசுறுவாங்க. முன்னாடி அப்படி தான் இருந்தது, இப்படி தான் இல்லை நினைக்கிறேன். முன்னாடிலாம் பொட்டியில் வச்சுக்கிட்டு அப்படி விசிறி அடிப்பாங்க. அதான் அன்னைக்கு பழக்கம் இருந்துச்சு. நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த பழக்கம் தான் இருந்துச்சு, பொட்டியில் அடித்து வீசுவாங்க. அவங்களுக்கு தெரிந்த காரியத்தை வச்சு இங்கே சொல்லி கொடுக்குறாரு. ஏன் ஓமையாக பேசுகிறேன்னு கேட்கும் பொழுது, இந்த ஜனங்களுக்கு ஓமையாக பேசினாலும் காதில் மந்தமாக கேட்குறான், கண்ணில் பார்க்க மாட்டேக்கான், அவன் இருதயம் கொளுத்திருக்கிறதுங்கிறார். இருதயம்னா இந்த இடத்த சொல்லும் பொழுது வெறும் ஆவியை மாத்திரமல்ல, தேயர் சொல்லும் பொழுது அது ஆவியும் குறிக்கும், மனது மனதையும் குறிக்குங்கிறார். இன்டலெக்சுவல் இமோஷன் வில்லையும் குறிக்கும். மனது வந்து கொளுத்து போய் கிடக்கு. ஆங்கில பைபிளில் வேக்ஸினால் நிறைஞ்சிருக்குன்னு இருக்கு. இந்த மெழுகுவத்தி செய்கிறாங்க இல்லையா, இப்போ தான் மோல்டு வந்திருக்கு. அந்த காலத்தில் அப்படி மோல்டு கிடையாது. நல்ல மெழுகு ஒரு இடத்துல உருக்குவாங்க, ஒரு நூலை வந்து உள்ளே விடுவாங்க, உள்ளே விட்டுட்டு எடுத்துருவாங்க, எடுத்துட்டு ஆறிரும், ஆறந்ததுக்கப்புறம் திரும்பி உள்ளே விடுவாங்க. இப்படி லேயர் லேயராக தான் அந்த மெழுகுவத்தி அந்த நேரத்தில் செய்வாங்க. மக்களுடைய இருதயமும் மக்களுடைய மனது இருக்கு இல்லையா, உடனே வந்து ஹார்ட் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹார்ட் ஆகும். மனது தாங்க வாழ்க்கையில் வெற்றியை தீர்மானிக்கிறது. உலக எண்ணங்கள், உலக சிந்தைகள், உலக பேச்சுக்கள் இதிலேயே சதா கவனமாக இருக்க இருக்க உடனே டக்குன்னு மாறாது. சதா உலக நியூஸு, உலக செய்தி, சினிமா, சினிமா செய்திகள், உலகத்தில் அத்தனை சினிமாவை குறித்த அத்தனை விவரங்கள் அப்படி இருந்துச்சுன்னா மனது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறிகிட்டே வரும். மனது முழுவதும் உலக எண்ணங்களால் நிறைஞ்சிருக்கும், மனதில் கிறிஸ்துவின் சிந்தை இல்லாமல் போயிடும். ஒரே நேரத்தில் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே இருக்கும். நம்ம ஊரில் ஒரு அம்மா பேப்பரில் போட்டிருந்தாங்க, நம்ம இருக்கான்னு தெரியல. கேரளாலே ஒரு அம்மா இருக்கு, சுடு எண்ணெயில் வடையை அப்படி திருப்பி போடும். இங்கே சொன்னாங்க, சிறுவலித்துல சொன்னாங்க,
இது ஃபங்க்ஷன் நேரத்தில் நல்ல எண்ணெய் வந்து சூடாக இருக்கும் பொழுது அப்படியே ஓட்டு கையிலே அப்படியே திருப்பி போடும். இது கேரளாலே ஒரு ரமா இருந்துச்சு. அது ஒரே நாளில் வராது. பட 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 என்னன்னா கையை வந்து அப்படியே மறத்துடும், அப்படியே அப்படி மறத்து போயிருங்க. அதுக்கு அதுக்கு இசைவாக மாற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மனதும் உலக எண்ணங்கள், உலக சிந்தைகள், உலகத்தில் இருக்க அத்தனை காரியங்களும் அப்படியே பட 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 என்னென்னா உள்ள ஆவி ஓப்பன் ஆக போயிடும். இப்போ இருதயம் எப்படி இருக்கு, அதாவது மனது எப்படி இருக்கு, கொளுத்த மனசு. கொளுத்த மனசுன்னா தேவனுடைய எண்ணங்களாம் சாப்பிட்டா இல்லை, புத்தி வந்து அந்தகாரப்பட்டிருக்கிறது. அவர்கள் புத்தியால் அந்தகாரப்பட்டும் அவரை தேவன் என்று அறியாமல் இருக்கான் சொல்லப்பட்டிருக்கல பேசுகிற நாளில் புத்தி முழுதும் எப்படி இருக்குன்னு இருட்டடைஞ்சிருச்சு. நான் ரசிக்கப்பட்டவனை தான் சொல்கிறேன். கடவுள் அறியாதவனுக்கு டோட்டலாக இருடைஞ்சிருக்கான். ரசிக்கப்பட்ட மனுஷனும் ஏன் வெற்றியில் வாழ முடியல, ஏன் ஜெயத்தில் வாழ முடியல என்றால் மனது முழுவதும் உலக எண்ணங்கள், உலக சிந்தைகள், உலக பேச்சுகள் அத்தனை நிறைஞ்சிருந்துச்சுன்னா மனசு வந்து அப்படியே வேக்ஸ் அடைச்சு அப்படியே ஹார்டாக மாறிடும். ஓமையா சொல்கிறார் இல்லையா, சாதாரண காரியத்தான் சொல்கிறாரு. ஆனால் புரிந்து கொள்ள முடியல. உலக மனிதன் தேவனோட வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாதுங்க, புரியவே முடியாது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள முடியும். பின்னாடி உங்களுக்கோ அவைகள் அருளப்பட்டிருக்குதுங்கிறாரு. என்ன அருளப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் மக்குள்ள இருக்கிறார். தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள உள்ள இருக்கிற ஆவியானவர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். பைபிளை வெறும் தகவல் புத்தகமாக படிக்கலாம், ஓ இப்படியா அப்படின்னு படிக்கலாம், மாற்றத்தை ஏற்படுத்தாது. சிறுச்செல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு நான் பைபிள் படிச்சிருக்கேன். அவங்களுக்கு சில தகவல் தெரியும், ஆனால் என்ன சொல்ல வரும்னு தெரியுமா, தெரியாது. அந்த மற்றவன் கேட்டான் இல்லையா விதைக்கிறது குறித்து, அவன் என்ன சொல்லியிருப்பான், கேட்டு போனான்ல, நீ ஏசுனார் எது விதைக்கிறத பற்றி பேசினார்ப்பா, அவர் விதைக்கிறத பற்றியே பேசுகிறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் சத்தியம் இருக்குது. அந்த அவர் பேசுனது விதைப்பே கிடையாது, அதாவது விதைங்கிற விதைப்பை பேசி பேசலை, வசனத்தை விதையாக பேசுகிறான். கீழே சொல்கிறார், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறாங்கிறார். விலைக்கு கேட்கும்போது வெறும் விதையல்ல, வசனமாகிய விதையை இருதயமாகிய நிலத்தில் விதைக்கிறான், அதான் பேசுகிறார். தேவனோட வார்த்தையை வெறும் மனதை கொண்டு பட்டு படித்தோம் என்றால் விளங்காது. ஒரு காரியம் விளங்கலையா, விளங்கல, ஆண்டவர் இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏன் இது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆவியானவர் உள்ளேருந்து வெளிச்சத்தை அப்படி அடிப்பார். தாவீது ஒரு முறை மக்களை என்ன சொல்கிறான், மக்களை என்னங்கிறான், யோபாவை வேணாங்கிறான். அவனு பெரிய பாவம் ஒன்றும் பண்ணிடல. மக்களை என்ன சொன்னால் யுத்தம் யுத்தத்துக்கு முன்னாடி எவ்வளோ பேர் எண்ணிருக்கலாம் எண்ணிடலாமேனு பார்க்குறான். எண்ணி முடிஞ்சோன்ன வாதம் வந்துடுது. படிச்சிருக்கீங்களா, பெரிய வாதம் வருது. தேவன் மூணு சாய்ஸ் கொடுக்குறாரு. அவன் கேட்கணும், ஆண்டவரே மற்றதில் விழுகிறதுல உங்கள் கையில் விழுந்தால் பரவாயில்ல, எண்ட மொட்டை மொட்டை இறக்க இருக்கு, ஆனால் உங்கள் கையில் விழுகிறங்கிறான். ஏன் அந்த வாதம் வருது, அவன் என்ன பெரிய தப்புன்ட்டான், என்ன சொன்னான், இது அவ்வளோ பெரிய தப்பா, ஏன் அவ்வளோ பெரிய வாதம் வருது. ஒரு காரியம் புரியலைன்னா, ஆண்டவரே இது புரியலை ஆண்டவரே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவியான சொல்லித்தருவார். விலங்கலையே அவன் பெரிய பாவம் பண்ண மாதிரி தெரியலையே. யாத்திரா 30 ஆண்டவர் சொன்னார், ஜனங்களை எண்ணினா எண்ணும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் அரை சேக்கல் வெள்ளி கொடுக்கணும். அரை சேக்கல் கொடுக்கணும், ஆனால் வெள்ளி தான் கொடுக்கும், மீட்கும் பொருள் ஃபுல்லாக வெள்ளி தான். ஒவ்வொரு மனுஷன் அரை சேக்கல் வெள்ளி கொடுக்கணும். பணக்காரனாக இருந்தாலும் அரை சேக்கர் தான் கொடுக்கணும், ஏழையாக இருந்தாலும் அரை சேக்கர் தான் கொடுக்கணும். நான் பணக்காரன் 10 சேக்கல் கொடுக்குறேன் கொடுக்கக்கூடாது. மீட்பு என்று வரும்பொழுது எல்லாம் ஈக்குவல். என்னையா எனக்காக என்ன, உனக்காக என்னாத, அவன் அவனுக்காக என்னன்னா, அதனால் வாதம் வந்துச்சு. ஒரு காரியம் புரியலையா, புரியலையா, ஆண்டவரே என் இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா, படிக்கும் பொழுது மனதை கொண்டு தான் படிக்கிறோம். ஆவியில் படிக்கிறீங்க, மனதை கொண்டு தான் படிக்கிறீங்க. ஆண்டவர் விளங்கலன்னு சொன்னவொடனே உள்ள இருக்கிற ஆவியான ஒரு அழிச்சு தாச்சு அடிப்பார், பழிச்சுட்டு அடித்த உடனே உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். புரியாத சத்தியம்னு ஒன்றுமே கிடையாதுங்க. சிலெல்லாம் இது விளங்காதுங்கிறாங்க. விளங்குற மாதிரி படிச்சிங்கன்னா எல்லாமே விளங்கும். கருகலானது, கருகலானதை வார்த்தையின் வெளிச்சத்தில் சிம்பிள் ஆக்கிடலாம். சரிதானே, புரியலையா, ஆண்டவரை இதை இடத்தி என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அப்போ 4 லேண்டு வாசிப்ப மார்க் வாங்க. வார்த்தை தாங்க முக்கியம்,
தேவாவியானவர் கொடுக்கப்பட்ட பிரதானமான காரியமே என்ன? வார்த்தை அறியும்படிக்கு. ஒன்று குறைந்த 1:12 சொல்லுகிறார், தேவனால் நமக்கு இலவசமாய் அருளப்பட்டதை அறியும்படிக்கு ஆவியானவர் இருக்கிறார். 1 John 2:20 சொல்லுகிறார், யார் உனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உள்ள இருக்கிற அபிஷேகமே போதிக்கும். உலக மனிதனுக்கு தெரியாதெல்லாம் நமக்கு தெரியணும். Mark 4:14 வசனத்தை வாசிக்கிறேன். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவள் இருதயங்களை விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்பட்ட வழியர்கானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டான இச்சைகளை உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ளிடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30, 1:60, 1:100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். 4 லேண்டு சொல்லுகிறார். முதல் லேண்டு சொல்லுகிறார், வசனத்தை கேட்குறோம் என்ன சொல்ற 14 விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விதைப்பு அறுப்பு, இதன் அடிப்படையில் தான் மாற்றம் ஏற்படுகிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையை குறித்து, இப்போ சுகம் உண்டாகணும், சுகம் தேவைப்படுகிறது, சுகத்தில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது, பொருளாதாரத்தில் மாற்றம் தேவைப்படுகிறது என்றால் அதை குறித்து தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதோ அதை தேடி கண்டுபிடித்து விதைக்கணும். மற்ற 13 சொல்கிறார் இல்லையா, அவர்கள் இதை கேட்டார்கள் என்றால் நான் அவர்களை கட்டாயம் சுகமாக்குவேங்கிறார். ஆங்கில பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா, ஐ ஆட் டு பி ஹீல்டுங்கிறார், நான் கட்டாயம் சுகமாக்கியே தீரணுங்கிறார். இன்னும் மனது முழுதும் தேவனுடைய எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கிறது. ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு சவால் இருக்கிறது என்றால் அதை குறித்து தேவனோட வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதை குறித்த விதை என்னன்னு தேடி பார்க்கணும். இப்போது ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு நல்ல தோட்டம் வச்சுருக்கீங்க, தோட்டத்தில் உங்களுக்கு விரும்பின காய்கறிகள் கனிகள் வர வேண்டும் என்றால் போய் அந்த விதைகளை வாங்கி நீங்கள் விதைக்கணும். நான் சொன்னது வழங்கச்சுன்னா, நல்ல நிலம்தான், விதைச்சோம்னா கனிகள் சிறப்பாக வரும். ஆனால் விதைகளே விதைக்காமல் கொஞ்ச நாள் கழித்து அந்த தோட்டத்தை பார்த்து ஒன்றுமே வராத பொழுது நான் எவ்வளவே எதிர்பார்த்தேங்க, ஆனால் என் வாழ்க்கையில் கத்திரிக்காய் வரல, வெண்டிக்காய் வரலன்னா அது பைத்திய கர்த்தனம். என்ன, விதை வாங்கலை, விதை விதைக்கலை. அதே போல் கத்திரனை சுகமாக்குவார்னு நினச்சேன், கத்திரனை ஆசீர்வதிப்பார்னு நினச்சேன், என் ஜபத்துக்கு ஒரு ஜபத்துக்கும் கத்திர பதிலே கொடுக்கலன்னா என்ன விதைச்சிங்க? எனக்கு இதான் பேசிக்குங்க, இது தெரியலன்னா ஒன்றுமே தெரியலன்ட்டார். எந்த விதையை எடுத்து விதைச்சிங்க? செழிப்பு கேட்ட விதைகளை கேட்டிங்களா? ஆ, அப்புறம் அதை விதைச்சிங்களா? விதைச்சிங்கன்னா கொஞ்ச நாள் 30, 60, 100 பலன் கொடுக்கும். எதை குறித்தும் அதை குறித்து வசனம் என்ன சொல்லுதுன்னு தேடி பாருங்கள், தேடி பார்த்து அதை விதைங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்ன, என் மகனே வார்த்தைகளை கவனி. கவனிக்கும் போது என்ன செய்யப்படுகிறது? விதைக்கப்படுகிறது. மக்களுக்கு வார்த்தையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற கிடையாதுங்க. பைபிள் படிப்பீங்களான்னு கேட்டோம்னா, அவன் டெய்லி ஒரு வசனம் அனுப்புறீங்களே, மாங்க அந்த வசனத்தை படிச்சுட்டு போயிடுவேன், நல்ல வசனமாக தான் இருக்குது. அது சும்மா, அது சின்ன ஒரு பூஸ்ட் மாதிரி தான். நீங்கள் நேரம் ஒதுக்கி, தரமாக நேரம் ஒதுக்கி, ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1/2 மணி நேரம் ஒதுக்கி அப்படியே ட்ரெயின் பண்ணிங்கன்னா எண்ணம் முழுவதும் நம்ம எண்ணங்களாக நிறைஞ்சிரும். ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்துடலங்க, ஆள் கிடையாதுங்க, 2 தாங்க. முதல் 6 2-3 தான் விசிட்டிங். என்ன ஒரு டெய்லியாக போகிறது என்ன பண்ண நினைக்கிறீங்க? வீட்டை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருப்பாங்க, சிலெல்லாம் வீட்டு போட்டு உள்ளே உட்காந்து போர் அடிக்கிறாங்க. நான்லாம் வீட்டு சிறையில் தாங்க இருந்தேன், வெளியே போகவே மாட்டேன், ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் திறந்து வச்சுருப்பேன், சதா படிப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படித்து 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 எண்ணங்களில் தேவனுடைய எண்ணங்களை நிரப்பினேன். அப்படி தான் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கணுமா, வெற்றி பெறணுமா, உலக எண்ணங்களெல்லாம் கேன்சல் பண்ணி தேவனுடைய எண்ணங்களாம் நிரப்பணும். சுகமாகணுமா, ஆண்டவரே சுகமாக்குன்னு சொன்னோன்னா வசனத்தை அனுப்புவார். என்ன ஆண்டவரே சுகத்தை கேட்டோம்னா வசனத்தை அனுப்புறீங்க? வசனம் படம், நீ எப்படி இருக்கிற, சுகமாக இருக்கிற, ஆரோக்கியமாக இருக்கிற படத்தை அனுப்புவார். வசனம்னா என்னங்க?
நீங்கள் சுகமானவர்களாக ஒரு படத்தை காமிப்பார், வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குறார். வெற்றி பெறணுமா? வசனத்தை அனுப்புவார். வசனம்தான், வசனம் வந்துச்சு, வசனம் வந்துருச்சா அதை கொண்டு மனதை நிரப்புங்க. மனதை நிரப்புனீங்கன்னா விதைக்க ஆரம்பித்தீங்க அர்த்தம். கொஞ்ச நாள் எதை விதைக்கிறீங்களோ அதுக்கேற்ற விதைகள் வாழ்க்கையின் பங்காக மாற ஆரம்பிச்சிடும். தேடி பிடிச்சி விதைக்கணுங்க. தோல்வியின் எண்ணங்கள் வருதா, விரக்தியின் எண்ணங்கள் வருதா, யுத்தம் பண்ணக்கூடாது. வசனத்தை கேட்கணும், சிந்திக்கணும், வாயை திறந்து பேசுனீங்கன்னா விதைக்கிறோம் என்று அர்த்தம். வாசிப்போம். விதைக்கலன்னா ஜெயம் எடுக்க முடியாதுங்க, கட்டாயம் விதைக்கணும். 15, வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்பட்ட வழியர்கானவர்கள். நாலு லேண்டு சொல்கிறார் இல்லையா, நாலு லேண்டில் நாலாவது லேண்டு தான் சக்ஸஸ்ஃபுல்லான லேண்டு. அதாவது 4:1 அதான் சக்ஸஸாக இருக்குது. 4:1 இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோவில் தான் கிறிஸ்தவமே இருக்குது. உலகம் முழுவதுங்க வசனத்தை கேட்குறவங்க, வசனத்தின்படி வாழ்கிறவங்க, தேவனோட ராஜ்யத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறவங்க, தேவனோட ராஜ்யத்தில் விதைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சபையில் இருக்க 20% மக்கள் தான், 25% மக்கள் தான். நான் உலகளாவிய சொல்கிறேங்க. மற்றவங்களாம் ஸ்பெக்டேட்டர்ஸ், வந்து பார்த்துட்டு போகிறவர்கள், வந்து பாருங்கள்ங்கிறார் இல்லையா, வந்தோம் பார்த்தோம் போனோம். இந்த அவங்களாம் காட்சி பார்த்துட்டு போகிறவங்க தான். அதனால தான் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றமே கிடையாது. எங்கேயும் பாருங்கள், சர்ச்சில் ஊழியத்தில் இன்வால்வாக இருக்கிற ஆட்களை பாருங்களேன், அதை 4:1 தான் இருப்பாங்க. மற்றவங்களாம் வருவாங்க, உகமாக ஓடி போயிடுவாங்க. அவங்களுக்கு அவங்கள பிஸி. ஊழியத்திலையும் பாருங்கள், என் கூட படித்தது ஒரு 60-70 பேர் படித்தோம் நம்ம பைபிள் காலேஜ் படிக்கும்போது. இப்போ எத்தனை பேர் நல்லா ஊழியம் செய்கிறானோ 5 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு யோசிச்சு பார்த்தேன், எவனா நல்லா செய்கிறான், 5 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு செய்கிறான். அப்போ 65 பேர் என்னண்ணா போச்சு? ஒருத்தர் 7 வருஷம் படித்தாங்க, 7 வருஷம் படித்தான். இப்போது திண்டுக்கல்ல பூ மார்க்கெட்டில் பூ ஊற்றுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, ஏதோ ஒன்று செய்கிறான், சும்மா இல்லை. படிக்கிறதில்ல, அவங்க வாழ்க்கையை நான் அபியாசப்படுத்தும் போது தான் வாழ்க்கையில் மாற்றம் வரும். 4:1 இருக்கக்கூடாதுங்க, 4 ஜெயமாக இருக்கணுங்க. அதான் தேவ சித்தங்க. 4:1 இல்லை, 4 ஜெயமாக இருக்கணும். ஆனால் அப்படி தான் இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. எடுத்த உடனே வசனத்தை படிக்கிறோம், புரியலை. எடுத்தோடனே புரிஞ்சா? புரியலை. எடுத்தோடனே ரோமர் புத்தகம் படித்து பாருங்கள், தூக்க மாத்திரை போடுறது மாதிரி இருக்கும். எடுத்தோடனே என்னென்னா ஒன்றுமே புரியலையேன்னு இருக்கும். போக போக தேவனோட வார்த்தையின் அறிவில் அப்படியே படிக்க ஆரம்பிக்க 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 ஜெயம் வர ஆரம்பிக்கிறது. முதல் லேண்ட் இருக்கு இல்லையா, இந்த முதல் லேண்டு வழியறிய விதைக்கப்படுகிற லேண்டு. இந்த லேண்டில் தான் பிசாசு எடுத்தோன்னே வர்றான். மற்ற லேண்டில் பிசாசு வரவே இல்லை. இதுதான் பிசாசுக்கு ஓப்பன் டோர் கொடுத்துருக்க லேண்டு. மற்ற 3 லேண்டில் பிசாசு சொல்லலை. இந்த லேண்டில் வசனத்தை விதைத்த உடனே பிசாசு வந்துடுறான், உடனே வர்றான். ரொம்ப நாள் கழிச்சு வரலாங்க, உடனே வசனத்தை கேட்ட உடனே. அப்போ எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? வந் சும்மா கிடந்தவனை உசுப்பேற்றுற மாதிரி ஆகி போயிடும், பேசாமல் விட்டுறலாங்க. நீங்கள் வசனத்தை கேட்டால் தாங்க பிசாசு வருவான். சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, நான் வசனத்தை கேட்டேன், இருக்கிற பிரச்சனையெல்லாம் போராட்டம்லாம் தீர்ந்துட்டு நினச்சேன், இப்போ தாங்க நிறையா வருது. இப்போ தான் வரும், இப்போ தாங்க வரும். வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிங்களா, வசனத்தில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிங்களா, ஊரில் இருக்க அத்தனை பிசாசையும் எழுப்பி விடுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் முன்னாடி வெத்த ஆள், இப்போ ஜெயிக்கிற ஆள், உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஆள். உங்களை இப்படியே விட்டுட்டோம்னா பெரிய ஆளாக மாறிடுவீங்க. ஏன் உபத்திரத்தை கொண்டு வரான், கஷ்டத்தை கொண்டு வரான், அந்த வசனத்துலேருந்து உங்கள் மனதை எடுத்துடணும். வசனம் உள்ளே போயிருச்சு, வசனம் உங்களுக்குள்ளே வேறு கொண்டுருச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாதவன். அதனால் வசனம் வேறு கொள்ளாத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்வான். பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, வரும், ஆனால் ஜெயிப்போம். விட்டுறக்கூடாதுங்க, மேட்ச் நடக்குது. வசனத்தை கேட்ட உடனே பிசாசு வர்றான். ஏன் வர்றான்னு மத்தையில் சொல்கிறாரு, வாசிங்களேன். என் வசனத்தை கேட்ட உடனே பிசாசு வர்றான்ருக்கு. மத்தேயு சுவிசேஷத்தில், மத்தேயு சுவிசேஷம் 13:18-19 வசனங்கள்.
ஆகால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன்னு வருகிறான். வசனத்தை கேட்டான், புரியல அவனுக்கு. வசனத்தை கேட்டா மாற்றம் வராது, கேட்ட வசனம் உங்களுக்கு புரியணும். ஏன் ஒவ்வொரு முறை பிரசங்கம் பண்ணும்போது புரியுதா புரியுதான்னு கேட்கறேன்ல, புரியுதான்னு கேட்பேன். ஒருத்தர் MP3 கேட்டு புரியுது பிரதர் சொல்லுங்கன்னு இருக்காரு. புரியுது பிரதர், ஏன்னா நாம் புரியாம பேசி உங்களுக்கு அதுக்குள்ள போகலன்னா நம்ம பேசுனது வேஸ்ட்டு. ஏன் ஒவ்வொரு காரையும் புரியுற மாதிரி மெதுவாக மெதுவாக டீச் பண்ணி கொஞ்சமாக சொல்லித்தரேன் என்றால் அப்போ தான் உங்களுக்குள்ள புரியும். அது ஒரு முக்கிய முக்கியம். சிலர் வந்து வேறே ஏதோ ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. புரியிற மாதிரி பேசினா கூட அவங்க எட்டே கலாச்சே இன்னமே உழ வச்சு வடித்து சாப்பிடும் அப்படின்னாலும் போயிடும். இப்போ மனது வேறு சைடு போயிடுச்சுங்க, நல்லா கவனிங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் முறுமுறுக்கிறாங்க பார்த்தீங்களா, முறுமுறுக்கிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள், அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறவங்க, அடுத்தவங்களோட நல்வாழ்வை பழித்து பேசுகிறான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட செக் பண்ணி பாருங்கள், வார்த்தை இருக்காது, டோட்டலாக வார்த்தை இருக்காதுங்க. இல்லாட்ட வார்த்தை இருக்கும், வசனம்லாம் தெரியும், ஆனால் மனது முழுவதும் தோல்வியினாலும் விரக்தினாலும் நிறைஞ்சிருக்கும். ஒருத்தன் பேசுறத பார்த்துட்டாவே கண்டுபிடிச்சிடலாம், இவன் வசனம் இல்லாதவன், சில வசனம் தெரிஞ்சும் தியானிக்காதவன். இவன் யாரு? வலியருகு போறேன் வர்றவன் எண்ணங்களெல்லாம் எடுப்பான். அவன் இப்படி சொன்னான், இவங்க இப்படி சொன்னாங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, பைபிள் என்ன சொல்லுதுங்க, அவன் என்ன சொன்னாங்கிற முக்கியம் இல்லை, ஆண்டவர் என்ன சொன்னாரதான் முக்கியம். அப்படின்னா நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிடலாம்னு அர்த்தம். ரெண்டாவது காரியம் இதோட முடிச்சிட அடுத்தவன் தொடரேன். ரெண்டாவது காரியம் மார்க் 4 வாங்க 16. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். இவங்க வசனத்தை கேட்டாங்க, வசனத்தை கேட்டவுடனே சந்தோஷம். வசனத்தை கேட்டீங்க, ஒரு வசனம் உங்களுக்கு அப்படியே பிடிக்குது ஆட்கொள்ளுதுன்னா கை தட்டலாம், தப்பு கிடையாது. சில எதுக்கு தட்டானே தெரியாது, முதல்ல ஒருத்தன் தட்டியிருப்பான், சரி அப்போ தட்டணும் ஓகே எல்லாம் தட்டிடுவான். தட்டுறவங்கள்லாம் பெரிய வாஞ்சையில் தட்டலை, அந்த முதல்ல ஒருத்தன் தட்டுவான், அப்புறம் எல்லாருமே தட்டுறா. அது இல்லைங்க, அவங்களுக்குள்ள உள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு வசனம் பிடிக்குது அதனால் அவங்க கை தட்டுறாங்க, தப்பு கிடையாது. சில வசனத்தை கேட்டவன சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அந்த வார்த்தை வளருவதற்கு போதுமானவர்களுக்கு மனது ஆயத்தமாக இருக்காது. இப்போ இந்த முளப்பாரி கட்டி போகிறாங்க பார்த்தீங்களா, பெருசாக வளர்ந்துருக்கும், உள்ள மண் கொஞ்சம் தான் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு விதையை போடுங்க, விதையை கீழே மண்ணே வேணாம், கொஞ்சோண்டு மண் வைங்க, அந்த தண்ணி ஊற்றுங்க, இன்னொரு இடத்துல நிறைய மண் உள்ள இடத்துல ஒரு விதையை போடுங்க, அந்த விதை வளர்கிறதுக்கு முன்னாடி இந்த விதை வளர்ந்துடும். இந்த மண் இல்லாமல் லைட்டாக இருக்குது பார்த்திங்களா, அது வளர்கிறதுக்கு முன்னாடி இது வேகமாக வளர்ந்துடும். அது இது வளர்ந்து ரெண்டு இலையை விட்டு வெளியே விட்டுரும், அது 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 வளரவே இருக்காது, உள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த விதைக்குள்ள ஒரு பொட்டன்சியல் இருந்துச்சு, அந்த பொட்டன்சியல் வந்து இப்படி போகிறது போல் இப்படி போகுது, ஏன்னா கீழே மண் இல்லை, ஏன்னா அதுக்குள்ளே வளரக்கூடிய ஆற்றல் இருக்குது, ஆற்றுறதுனால இது வழக்கமாக கீழே வேறு விடணும், வேறு விடுறதுக்கு மண் இல்லை, அப்போ இருக்கிறது என்ன செய்யணும், படக்குன்னு வெளியே வந்துடும். ஆனால் மண்ணுள்ள இடத்துல மெதுவாக தான் வரும், வந்து வேறு விட்டுருச்சுன்னா பிசாசோ யாருமே எடுப்பது கஷ்டம். நம்ம ஊரில் அந்த வேலி கருவல் தெரியுமா, சீம கருவுங்கிறாங்க இல்லையா, சைனாலேருந்து வந்துச்சு, சைனாலேருந்து வந்த பல குப்பையில் இது பெரிய குப்பை, சீம கருவல்னு சொல்கிறாங்களே வேலி கருவல், அது சைனாலேருந்து வந்ததுங்க, அது வெளிநாட்டு கருவல். அந்த வெளியே வந்து செடி வந்து 15 அடி தான் இருக்கும், வேர் வந்து 2000 அடி இருக்குங்க, 2000 அடி கீழே தண்ணி இருந்தால் போயிருங்க, வேர் போகுங்க. வேலி கருவல் வந்து நீங்கள் பிடுங்குற கஷ்டம், வேலி கருவல் வேறு அந்தளவுக்கு போகும். உங்கள் மனதில் தேவனோட வார்த்தை வந்து அந்தளவுக்கு வேர் விட்டுருச்சுன்னா உங்கள் ஜெயத்தையே உங்களை பிடுங்கி எடுக்கிறது கஷ்டம். இதுக்கு என்ன செய்யணும், நேரம் ஒதுக்கணுங்க, நேரம் ஒதுக்கி சதா சிந்திக்கணும், படிக்கணும். படுத்துக்கிட்டு போகிற வசனத்தை கேட்குறீங்களா,
அப்படி படுத்துட்டு கேட்கணும். நான் நோட்ஸ் எழுதிடுவேங்க, நோட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் சும்மாவே படுத்திருப்பேன் ரொம்ப நேரம், ஆர்டர் பண்ணுவேன் அப்படியே, இதை இங்கே பேசுவோம், அதை அங்கே பேசுவோம், இதை இப்படி பேசலாம், அதை அப்படி பேசலாம், அப்படி மைண்டில் அப்படியே கொண்டு வந்துட்டே இருப்பேன். நான் நோட்ஸ் எழுத முன்னால் நோட்ஸ் எழுதி முடிச்சிருவேன். நோட்ஸை சிந்திக்கிறதுக்கு ரெண்டு அரை மணி நாள் சிந்திப்பேன் உட்காந்து. அதான் உள்ளே போகும். நேரம் ஒதுக்குங்க. வார்த்தையின் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்களாக மாறுவதற்கு இடம் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வெற்றி வந்து உறுதியான நிலையான வெற்றியாக இருக்கும். தோல்வி வைக்காத, இன்றைக்கி ஒருவேளை தோல்வியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தோல்வி கிடையாது. சதா படிங்க, சிந்திங்க, தியானிங்க. கொஞ்ச நாள் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். அடுத்த வாரம் அந்த மற்ற லேண்டை பார்ப்பேன், இன்னும் டெப்த்தாக பார்ப்பேன். அடுத்த வாரம் வரவும் கவனிப்போம், எழுந்திருப்போம். நான் வந்தேன், வசனத்தை கேட்டேன், எனக்கு ஒன்றும் பழிக்கலைன்னு சொன்னீங்கன்னா, எந்த மனிதனும் பொய்யன் என்று சொல்ல கடவன், தேவன் ஒருவரே சத்தியபரர். சில விதைகள் உலகத்தில் வாங்குகிற விதைகள் சக்தி இல்லாத விதைகளாக இருக்கலாம், போட்டிங்கன்னா முளைக்காமல் இருக்கலாம். தேவனோட வார்த்தை குறித்து வேதம் சொல்லுகிறது அழிவில்லாத வித்துன்னு சொல்லுது. இந்த வித்தை விதைச்சிட்டிங்கன்னா கட்டாயம் எல்லா தடைகளையும் உடச்சிட்டு வெளியே வரும். ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ராபர்ட் சுல்லர்னு ஒரு பிரசங்கியாக இருக்கிறார். உலகத்திலே ரொம்ப பணக்கார சபையை கட்டினவர் அவர் தான் முதல்ல. ஃபுல்லாக கீழேருந்து மேலே வர கிரானைட்டில் கட்டினார். அமெரிக்காவில் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ் அவர் சர்ச்சு, டூரிஸ்ட் பிளேஸுங்க, ஃபுல்லாக கிரானைட்டு, பளிங்கில் ஒயிட் மார்பிளில் கட்டியிருக்காரு. அவர் ஒரு முறை சொன்னார் விதையை பற்றி. ஒரு மரத்தில் ஒரு பழம் பழுத்திருக்கு, ஒரு குருவி வந்து எடுத்து தின்றுச்சு. அந்த விதைக்கு விதை பேசுது, இப்படி போயிட்டோமே வளர்ந்து மரமாகி நம்மளும் கனி கொடுக்கலாம்னு நினச்சோமே, குருவி வயிற்றுக்குள்ளே போயிட்டோமோ, கதை அவ்வளோதானோன்னு நினச்சிருக்கு. கொஞ்ச நாள் கழித்து குருவி வந்து விதையை வெளியே விட்டுருச்சு. நம்மளுக்கு வாழ்வு இருக்குன்றிருக்கு, ஜெயிப்போம், வெற்றி பெற்றுவோம், வெளியே வந்திருக்கு. வெளியே வந்து ஒரு இடத்துல விழுந்திருக்கு, ஒரு காற்று அடிச்சிருக்கு. காற்று அடித்து அந்த விதை கதறுது. ஐயோ 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 ஐயோ, நான் போகிறேன்னு அப்படியே கதறி இருக்கு. கதறிட்டு போய் அப்படியே போய் ஒரு ரோட்டில் ஓரமாக ஒரு விருள் விழுந்துருச்சு. போகிற வர்றவங்களாம் மிதிக்கிறாங்க, மிதித்து எல்லாரும் மிதிபடுவதும் கத்துது. இப்படி மிதிக்கிறாங்களே. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக தூசி பிடிச்சி உள்ளே விழுந்துருச்சு. உள்ளே விழுந்ததுக்கப்புறம் ஒரு மழை பெய்யுது. மழை பெஞ்சேன்னா உடச்சிட்டு வெளியே வருது. என்னை எவனுமே அழிக்க முடியாதுலாண்டு வருது. அதான் விதை, அது அழிவுள்ள விதை. தேவனோட வார்த்தை அழிவுள்ளாத விதை. அதுவுக்கே அவ்வளோ சக்தி இருக்கென்றால் தேவனோட வார்த்தைங்கிறது அதிக சக்தி உள்ளது. நேர ஒதுக்குங்க, நேர ஒதுக்கி படிங்க, எண்ணங்களை ஆட்கொள்ளுங்க. அப்புறம் உள்ள என்ன படம் இருக்கிறதோ அந்த படமாகவே உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நம்ம துதிக்கிறோம், மெசோத்திரிக்கிறோம், மிக கனப்படுத்துகிறோம். வாழ்க்கையின் நோக்கங்களுக்காக திட்டங்களுக்காக கண்டு செலுத்துக்கிறோம். பெரிய வளமான நலமான ஒரு எதிர்காலத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர், அதுக்காக கண்டு செலுத்துக்கிறோம். இப்படி வார்த்தை ஒவ்வொன்றும் எங்களை குறித்து நம்முடைய படங்களாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தோல்வியின் எண்ணங்கள், விரக்தியின் எண்ணங்கள், அவமானத்தின் எண்ணங்கள், அந்த எண்ணங்களை சிந்திக்காமல் வெற்றியின் எண்ணங்கள், ஜெயத்தின் எண்ணங்கள், மேன்மையின் எண்ணங்கள், சுகத்தின் எண்ணங்கள், வாழ்வின் எண்ணங்கள், மேன்மையின் எண்ணங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து அதை சிந்தித்து அதை தியானித்து அதை எங்கள் வாழ்க்கையின் பங்காக மாற்ற உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, தேவனுடைய வார்த்தையோடு தேவனுடைய எண்ணத்தோடு இவருடைய எண்ணங்கள் ஆட்கொள்ளப்பட, பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு எண்ணங்கள் உயர்ந்திருக்க, தேவனுடைய எண்ணங்களால் எண்ணங்கள் ஆட்கொள்ளப்பட இவளை ஆசீர்வதிக்கிறேன். இவள் வாழ்க்கை நற்கிரியில் ஆரம்பித்தவர், அது முடிவரைந்தும் நீ நடத்த வல்லவராக இருக்கிறதுக்கான நன்றி செலுத்துகிறேன். வேதத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் தேவனோட வார்த்தைங்கிற வெளிச்சத்தை கொண்டு கற்றுக்கொண்டு ஜெயமெடுக்க உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரையும் மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேல பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், 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 ஆமேன். மங்களம் என் வாழ்வினிலே,
மன்னவரே வந்ததாலே மங்களம் என் வாழ்வினிலே, மன்னவரே வந்ததாலே புது நாள் புது கிருபை புது இரக்கம் புது துவக்கம், புது நாள் புது கிருபை புது இரக்கம் புது துவக்கம். மங்களம் என் வாழ்வினிலே மன்னவரே வந்ததாலே, மங்களம் என் வாழ்வினிலே மன்னவரே வந்ததாலே. நாட்கள் செழிப்பாகும் வருடங்கள் இன்பமாகும், என் நாட்கள் செழிப்பாகும் வருடங்கள் இன்பமாகும், வார்த்தையில் நீலை தீர்ப்பே என் கால்கள் இடராது பாதை தவறாது, வார்த்தையை பிடித்தீர்ப்பே என் கால்கள் இடராது பாதை தவறாது, வார்த்தையை பிடித்தீர்ப்பே. மங்களம் என் வாழ்வினிலே மன்னவரே வந்ததாலே, மங்களம் என் வாழ்வினிலே மன்னவரே வந்ததாலே. கிருபைகள் சூழ்ந்தது நன்மைகள் தொடர்ந்தது, கிருபைகள் சூழ்ந்தது நன்மைகள் தொடர்ந்தது, விடுதலை உண்டானது வல்ல தேவனின் வாரிசு நானே, சுதந்திரம் எனதானது வல்ல தேவனின் வாரிசு நானே, சுதந்திரம் எனதானது. மங்களம் என் வாழ்வினிலே மன்னவரே வந்ததாலே, மங்களம் என் வாழ்வினிலே மன்னவரே வந்ததாலே. பக்கத்தோட சொல்லுவோம், தேவன் நமக்கு வளமான வெற்றிகரமான மேன்மையான ஜெயிக்கக்கூடிய எண்ணங்களை நமக்காக ஆயத்தம் பண்ண வைத்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களால் ஆட்கொள்ளப்படும் பொழுது வெற்றி நிறைவு நல்வாழ்வு நம்முடைய பங்காக மாறும். உலகம் தன்னுடைய எண்ணங்களை கொண்டு நம்மை நசுக்கி பிழிந்து அதை போல மாறுவதற்கு இடம் கொடாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து அதிலே ஜெயத்தோடு வாழ்வோம். ஆமேன்.